தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த வாரம் 2024 தீபாவளி வர இருக்கு. ஸோ தீபாவளி நாளே எல்லாருக்குமே வந்து புது ட்ரெஸ், வெரைட்டியான ஸ்வீட்ஸ், பட்டாசு இதுதான் ஞாபகம் வரும். ஸோ இப்போவே வந்து எல்லாரும் வந்து ஷாப்பிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட் ஷாப்க்கு தான் வந்திருக்கேன். ஆமாம், வடப்பள்ளியில் இருக்க ஏ டு பி ஸ்வீட் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஏடிபிக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்பயும் நமக்கு தெரிஞ்சது தான், நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் நான் வந்து இப்போ வந்து மணிகண்டன் கூட இருக்கேன். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ போலாமா, வாங்க பார்ப்போம். ஸோ வந்து இப்போ எனக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இது எல்லாமே நட்ஸ் ஐட்டம், கிஃப்ட் பேக்கு. தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்துருக்குது. அது இதுவும் ஒன்று, சரிங்களா? ஓ சூப்பர். இப்போ வந்து இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கா? ஆமா, ஒரு ஒரு கிராம்ஸ் அதெல்லாம். ஆமா, 100 கிராம்ல இருக்கு, 200 கிராம்ல இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 ல இருந்தே இருக்கு, 350 ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. நிறைய வெரைட்டி வந்திருக்கு. ஒரு ஒரு டைப், ஒரு ஒரு கிஃப்ட் பேக்கும் ஒரு ஒரு மாடல் வந்திருக்கு. கஸ்டமருக்கு நிறைய பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட், நிறைய வெரைட்டி, கலர்ஃபுல்லா வந்திருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து இருக்கு. பட் இப்போ என்னன்னா, பல்கா வந்து கேட்டாலும் நீங்க உடனே ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ண முடியும் மேடம். ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாலே போதும், எவ்வளவு வேணாலும் பண்ணி தரலாம். இப்போ சிங்கிள் பீஸ் வேணாலும் அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆமா, எவ்வளவு வேணாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். சூப்பர். இப்போ வந்து நட்ஸ் பாக்ஸஸ் அண்ட் கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் வேற என்னென்ன ஹாம்பர் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு? இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே இருக்கும். ஓகே, நட்ஸ் இல்லாமல் ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி பேக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா சோம்பப்பிடி, ஜாமுனு, மிச்சரு, ராஜபாளையம், தட்டை, இந்த ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. இது புதுசாக இப்போ வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். இது எவ்வளோ சார் வரும் இப்போ நம்மளுக்கு கிஃப்ட் ஹாம்பர் மாதிரியா? ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 700 வரும். சூப்பர் சூப்பர். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, காரம் இருக்குது, காரம் எல்லாமே கலந்து எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ பர்ஃபிலாம் கூட இருக்கா? ஆ, பர்ஃபியும் இருக்குது. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்டாக் வச்சிருக்கீங்க, கஸ்டமர்ஸ் வந்தால் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் சூப்பர். அதிகமாக வேணும் அப்படின்னா அதுவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. ஓ, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பீங்க. கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபெஸ்டிவல் ஃபேண்டஸின்னு சொல்லி நிறைய கலர் கலராக பாக்ஸஸ்லாம் இருக்கு, ஃபுல்லி பேக்கடாக. இருக்கும். வெளியே இந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். அந்த இமேஜ்ல இருக்கிற ஐட்டம் எல்லாமே இருக்கு. சோ ஜாமுன் இருக்கு, சோன் பப்டி, ரெண்டு ஸ்வீட், காரா சேவ் மிக்சர். சூப்பர். நாலு ஐட்டமும் அது பாக்ஸ் குள்ள. சோ மினிமலா இருக்க ஒரு ஸ்வீட், ஒரு காரம் இருக்க பேக்கோ இருக்கு. நமக்கு வந்து ரெண்டு ஸ்வீட், ரெண்டு காரம் வேணாலும் வந்து பேக் பண்ணிருக்கீங்க. நைஸ். சோ எல்லாத்துக்கும் ஒரு நேம் வேற வச்சிருக்கீங்க, ஃபெஸ்டிவல் ஃபேண்டஸி, ஸ்வீட்டஸ்ட் டிசையர், அடுத்து ஸ்வீட் தண்டர்னு ஒன்னு இருக்கு, அதை எடுங்க பாப்போம். எல்லாமே ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு பேர் வேற வச்சு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அல்வாலாம் வந்துரும். ஓ, அல்வா வரும், ஸ்வீட் வரும், மிச்சர், காரம். ஓகே ஓகே. சோ வந்து நாலு ஐட்டம் இருக்கும், ரெண்டு ஸ்வீட், ரெண்டு காரம். ஓ சூப்பர் சூப்பர் சார். சோ ஸ்வீட் தண்டர்னு இருக்கு. ஆமா, gift pack மாதிரி அப்படியே ஸ்டைலா கொண்டு போயிடலாம். ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா ஜாமுன் பதிலா வந்து நீங்க அல்வா வச்சிருக்கீங்க. ஆமா. சோ அல்வாலயே இந்த வெரைட்டி ஆஃப் அல்வாஸ் இருக்குமா? உள்ள ஆமா, மூணு வெரைட்டி இருக்கு அதுலயே. ஓகே. அல்வாலயே மூணு டைப், மூணு கலர்ஃபுல்லா மூணு வெரைட்டி இருக்கு.
வெளியே தான் கலர்ஃபுல்லா இருக்கு, உள்ளேயும் நீங்க வந்து கலர்ஃபுல்லா அதே போல தான் இருக்கும். கலர்ஃபுல்லா தான் கொடுத்துட்டு வரீங்க. சூப்பர் சூப்பர் சார். சோ அந்த மாதிரி என்ன நம்ம gift hamper மாதிரி நீங்க பேக் பண்ணிருக்கீங்களே, அதெல்லாம் பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் வாங்க மேம். இது எடுத்துலாம். ஆ இது எல்லாமே nuts packet தான். இது கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சோ இதுலயே வந்து அங்க ரெண்டு nuts இருக்க மாதிரி இருக்கு. சோ இது வந்து 6 boxes இருக்க மாதிரி nuts. ஆமா இதுல பாத்தீங்கனாக்கா nuts வந்து காரம், salt, pepper எல்லாமே கலந்து இருக்கு. தனித்தனியா flavored முந்திரி. ஒரு ஒரு flavorலயும் ஒரு ஒரு ஐட்டம் இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். சோ இது எல்லாமே நீங்க வந்து தீபாவளிக்காக எல்லாம் ஸ்டாக் அப் பண்ணி வச்சாச்சு. ஆமா. அடுத்த கஸ்டமர் வந்தா வாங்கிட்டே போக வேண்டியது. ஆமா. நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். வந்தாலும் கொடுக்க வேண்டியது தான் வேற. சூப்பர் சூப்பர் சார். ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் பாக்ஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி அவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னார், சொல்லுங்க சார். இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேக் தீபாவளி ஸ்பெஷலாகவே வந்திருக்கு. 2000 ருபீஸ் வருது. இதில் வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே கலந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஸ்வீட் இருக்கு, மூணு விதமான காரம் இருக்கு. சூப்பர் சார். என்னென்ன மாதிரி ஸ்வீட் சார்? அதாவது டெல்லி சோம் பாப்படி இருக்கு, ட்ரை ஜாமுன் இருக்கு, அல்வா இருக்கு, ரசகுல்லா இருக்கு, சூப்பர், கடலை பருப்பி இருக்கு. சோ ரொம்ப ஃபேவரட்டா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற நாலு ஐட்டமும் ஸ்வீட்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா சூப்பர். சோ காரம்னா நமக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ காரம்னா என்னென்ன இதெல்லாம் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்மே உள்ள இருக்கு, பிஸ்தாலா கூட இருக்கு. ஆமா இது பாத்தீனா பிஸ்தா பிஸ்கட்டும் இதல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். கிட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக பிஸ்தா பிஸ்கட். சோ ஒரு ஃபேமிலியா வந்து வாங்குறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும்ல? ஆமா கண்டிப்பா. சோ பிஸ்கட்ஸ் இருக்கு, நமக்கு ஸ்வீட்ஸ் காரம் எல்லாமே இருக்கு, நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்மே வச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ வந்து நீங்கள் ஃபேமிலியாக ஒரு காம்போ வாங்கணும்னு நினச்சிங்க, குட்டீஸ்லாம் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து இந்த கிஃப்ட் ஹேம்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ் காரம் பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் வந்து டயட்டில் இருக்கேன், நான் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஆயில் ஐட்டம் வந்து எண்ணெயில் போட்டது காரம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. ஆமாம். ஸோ வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்க மாதிரியான ஒரு ஹேம்பரை வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் பேக்கெட்டு ஆறு விதமான நட்ஸ் இருக்கு. இதில் பாதாம் இருக்கு, கேஷ்யூ நட்டு 3 types இருக்கு, காரம், சால்ட்டு, பெப்பர் 3 types இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் கிஸ்மிஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க, நட்ஸுமே வந்து ஃப்ளேவர்டு நட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, நான் வந்து ஸ்வீட் காரம் சாப்பிட மாட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்து நம்மளுக்கு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து அழகாக ஒரு இதுவுமே கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க A2B-ல டிஸ்பிளேல இருக்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் நீங்க பாத்துப்பீங்க. ஸ்வீட்ஸ் மட்டும் இல்ல, சேவரிஸுமே அவங்க நிறைய பேக்டா வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து மணிகண்டனம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு தீபாவளிக்காக என்னென்ன மாதிரியான கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்வீட்ஸ் சேவரி ஹேம்பர்ஸ் மட்டும் இல்லாம நட்ஸ் ஹேம்பர்ஸும் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அவர் கூட பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சில வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஸோ தீபாவளினாலே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதிரசம் தான் ஞாபகம் வரும். ஸோ நான் வந்து அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 pieces ஆஃப் அதிரசம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிரசம் எப்பயுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு வீட்டில் செஞ்சாலும் ஒரு டேஸ்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து கீல அந்த மாதிரி தான் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்வீட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 types ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பக்லாவா இருக்கும், நமக்கு வந்து இது நார்மல் பக்லாவா, இது வந்து ஸ்பெஷல் பக்லாவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போ ரெண்டுமே நான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் பக்லாவா வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் மேலே ஃபுல்லாக கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க, க்ரீன் ஃப்ளேவரில் வந்து இருக்கு. ஸோ தொடங்க வரையும் வந்து ஃபுல்லாக எனக்கு அந்த ஒரு ஹனி இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ அந்த டேஸ்ட் தான் கண்டிப்பாக நமக்கு பக்லாவால் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் பக்லாவான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது அழகாக வந்து கீழே ரேப்பர்லாம் கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே இது ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான் இருக்குது, பாதாம், கேஷ்யூ, பிஸ்தான்னு சொல்லி ரொம்ப வந்து நியூட்ரிஷியஸாக வந்து இருக்குது. நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து என்ன கீ போட்டிருப்பாங்க, ரொம்ப ஃபேட் தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த பக்லாவ ஸ்பெஷல் பக்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பைட்லேயும் வந்து எனக்கு ஃபுல்லாக கீழே இருக்க கொஞ்சம் லேயரும் நட்ஸ் தான் வந்து நிறைய வருது. ஸோ சூப்பராக இருக்கும்.
நானும் வந்து அவரை பார்க்க வச்சு எல்லா ஸ்வீட்ஸும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யூஸ்ஃபுல்லா அது வந்து டெய்லி நான் ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் பார்க்க ஸ்வீட் தான். ஆனா எனக்கு வந்து இது ஃபுல்லா பார்க்கும்போது வா அப்படின்னு இருக்கு. ஸோ டேஸ்ட் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சுகர் கம்மியாக சாப்பிடணும், ஸ்வீட்னு சாப்பிட்டாலே எனக்கு வந்து சுகர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ சுகர்ல வந்து இவங்க ஒரு நேச்சுரல் அப்படின்னு வந்து ஒரு ஸ்வீட் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கவே அழகாக ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வந்து இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் போட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஃபுல்லாக. ஸோ அடுத்து நம்ம இதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஃபுல் பைட்டே வந்து ஸ்வீட் சாப்பிட்றோன்றத ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஃபுல்லாகவே கடிக்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸு, நம்மளுக்கு பாதாம், கேஷூ, பிஸ்தாம், டேட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேஸ்ட் நல்லாவே ஒன்று டாமினண்ட்டாக தெரியுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு பேக்டான ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்கோ பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஐஸ்கிரீம்ல தானே சாக்கோ பார் கேட்டிருக்கேன், அப்படினா ஸ்வீட்டில் சாக்கோ பார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஃபுல்லாக டேட்ஸ் நட்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு சாக்லேட் மிக்ஸ் பண்ணி ஒரு சாக்கோ பார் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டேட்ஸ் நட்ஸ் இதே தான் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்கும் போட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா முன்னாடி நான் சாப்பிட்டதில் வந்து ஃபிக் இல்லை, டேட்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ வந்து டேட்ஸ் ஃபிக் எல்லாமே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்தாலும் காஜுக்குன்னு வந்து ஒரு தனி குரூப் ஆஃப் ஃபேன்ஸே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது ஸ்பெஷலாக. ஸோ இங்கே ஏடிபியில் பார்த்தீங்கன்னா வந்து காஜுக்குன்னே தனியாக ஒரு 5+ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து பிஸ்தா ரோல், அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு காஜு கட்லி இருக்கு, அதுவும் ப்ரீமியம் காஜு கட்லி இருக்கு. இது வந்து நம்ம ஐஸ்கிரீமில் தான் வந்து கசாட்டா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க காஜுலேயே வந்து கசாட்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இது வந்து ட்ரை ஃப்ரூட் போட்ட ஒரு காஜு ரோல். அதுக்கடுத்து இது வந்து காஷ்மீர் காஜு காஷ்மீர் சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பாதாம் காஜு கட்டி. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் ஃப்ளேவரில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா காஜு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸ் மட்டும் பண்ணல. நான் வந்து ஸ்ட்ராபெரி புதுசாக இருக்கிறதுனால ஸ்ட்ராபெரியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கு நம்மளுக்கு. காஜு கட்லிலேயே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி இன்ஃப்யூஸ்டான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் காஜு லவராக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காஜு காஷ்மீர். இப்போ வந்து உங்களுக்கு காஜு காஷ்மீர் அந்த குங்குமம் போல உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ இதுலேயுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாதாம்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து இந்த நியூட்ரிஷியஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காஜு வெரைட்டிஸும் நிறைய பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெங்காலி ஸ்வீட்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பெங்காலி ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 3 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சம்சம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து மலாய் சாண்ட்விச், சம்பா களின்னு சொல்லி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் பெங்காலி ஸ்வீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச் வந்து இவங்க சாக்லேட்டை வந்து பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஓவர் ஸ்வீட் சாப்பிட்றதுனால நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணல, பட் இந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சாக்லேட் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ஃபினிஷிங் டச்சாக வந்து நிறைய நியூட்ரிஷியஸாக வந்து நட்ஸுமே உங்களுக்கு வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய வந்து காரம் வெரைட்டிஸ் பார்த்தோம், ஸ்வீட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு தீபாவளிக்காக ஹாம்பர்ஸும் வந்து நிறைய ரெடியாக இருக்குது. ஆமாம், ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சேலுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ஷூட்டுக்காக கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வடபழனியில் இருக்க A2B வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து என்னென்ன மாதிரியான ஹாம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நட்ஸ் ஹாம்பர்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ஹாம்பர்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நானுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ஒரு ஹாம்பர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஹாம்பர் வேணும், இல்லை வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா A2B வந்து வாங்குங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.